தக்காளி, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, வழித்தலை, இஞ்சி பேஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் ஊத்தியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றுவோம். நெய் விட்டாச்சு. பருப்பு, இதோட சேர்த்து நறுக்கி வச்ச வெங்காயம், நான் வந்து ஹாஃப் கேஜ் சிக்கன் வச்சுருக்கேன், அரை கிலோ சிக்கனு அரை கிலோ அரிசி, பாசுமதி ரைஸ் பண்ணல, வீட்டில் ரிட்டர்ன் பண்ணுறேன். நல்லா வேகட்டும். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அதை சீக்கிரம் வேகும். வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு பொன்னிறமாக வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டை அந்த விழுதை போட்டு கிளறிட்டு, அப்புறம் அந்த பச்சை வடை போன 2 செகண்டுக்கு அப்புறம் தக்காளியை போடணும். அதாவது மக்களே, பிரியாணி எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. இதுவுமே கிராமத்து முறையில் தான் வந்தது. அந்த காலத்தெல்லாம் பாட்டிலாம் நெல் சோறு பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, தனித்தனியானா சமைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் காய்கறி, பருப்பு, அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைப்பாங்க. அதுலேருந்து வந்தது தான் இந்த பிரியாணி. சரிங்களா, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் பேஸ்ட் போடலாம். ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் அதை வதக்குவோம். வதக்கிட்டு வாடை பச்சை வடை போனவுடனே சிக்கன் அரைச்சி போட்டுக்கலாம். பாஸ்மதியும் பண்ணலாம். பாஸ்மதியில் வந்து எங்கள் வீட்டில் யாரும் உரிமை மாட்டிக்கிறாங்க. பாஸ்மதியும் பண்ணுறதுனா உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். தக்காளி போட்டு வதக்கலாம். அந்த புளிப்பு நல்லா இறங்கும், கறி மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும், கறி உடஞ்சி போகாது. அதுக்கு தான் நம்ம அந்த தயிரை வந்து கறி மேலே போடுறது. சரிங்களா, இது நல்லா வேகட்டும். இப்போ தேவையான உப்பு போடுறோம், அரிசிக்கும் சேர்த்தே உப்பு போட்டோம். அதுலேயே தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ தேவையான கரம் மசாலா போடுவோம். இது வந்து மிளகுத்தூள், மிளகுத்தூள்
தேவையளவு கரம் மசாலா, தேவையளவு கரம் மசாலா போட்டாச்சு, நல்லா வேகட்டும். எந்த அளவுக்கு மசாலா போட்டு மிங்கில் ஆயிருக்கீங்க, இப்போ தேவையளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் சிக்கனை. சிக்கனை வேக வைக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கு, நல்லா வெந்திக்கிட்டு இருக்கு. இப்போ கிளறி விடுவோம். சிக்கன் நல்லா வேகட்டும். தண்ணி ஊற்றலாம். ரெடி, பிரியாணி ரெடி. அரிசி போட்டாச்சு, இப்போ தேவையான தண்ணி ஊற்றலாம். தண்ணி வச்சாச்சு, இப்போ உப்பு மட்டும் பார்க்கணும். உப்பு கம்மியாக தந்துடுது, உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ தேவையானது கொத்தமல்லி